ஹை ஸ்டூடெண்ட்ஸ் சிக்ஸ் ஐஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர்ல ப்ராப்ள நம்பர் த்ரீ பார்க்க போகிறோம் ஓகேங்களா ப்ராப்ள நம்பர் த்ரீ பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா செக் வெதர் த கவன் லைன்ஸ் ஆர் பேரல் ஆர் பர்பண்டிக்குலர் அப்படின்னு கேட்டுருக்காங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் பார்த்திங்கன்னா செட் ஆஃப் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த ஒரு லைனோ இந்த ஒரு லைனோட இயக்குவோன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ லைன்ஸ் வந்து பேரலாக பர்டிகுலரானு செக் பண்ணுறதுக்கு அந்த டூ லைன்ஸோட ஸ்லோப் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு லைனோட ஸ்லோப்னா கண்டுபிடிக்கிறேன் ஓகேங்களா இந்த லைனோட ஸ்லோப்பை என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் இந்த லைனோட ஸ்லோப் முன்னாடி இந்த லைனை வந்து லைட்டாக மாடிஃபை பண்ணி எழுதிருக்கேன் ஓகேங்களா அதாவது வந்து எக்ஸை தனியாகவும் அதோட கோயபிபிண்ட் தனியாக எழுதிருக்கேன் அதாவது எஸ் பை த்ரீங்கிறது வேறு ஒன்றும் இல்லை ஒன் பை த்ரீ இன்ட்டு எக்ஸ்னு அர்த்தம் ஓகேங்களா மாதிரி பார்த்திங்கன்னா ஒய் பை ஃபோர் அப்படிங்கிறதானே அப்படி எழுதிக்கலாம் ஒன் பை ஃபோர் இன்ட்டு ஒய்னு எழுதிக்கலாம் மாதிரி ஒன் பை செவனாக அப்படி வச்சுக்கிறேன் ஈக்குவல் டு ஜீரோ ஓகேங்களா அப்போ இது என்னன்னா லைனோட ஜென்ரல் ஃபார்மில் இருக்கு ஒரு எக்ஸ்டர் ஒரு ஒயிட் டேமு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு டேம் ஈக்குவல் டு ஜீரோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா செகண்ட் டேமையும் அதே மாதிரி தான் நான் மாடிஃபை பண்ணி எழுதிருக்கேன் டூ பை த்ரீயே நான் தனியாக எழுதிருக்கேன் எக்ஸ தனியாக ஸ்பிட் பண்ணி எழுதிருக்கேன் ஓகேங்களா அதே மாதிரி ஒன் பை ட் எழுதிருக்கேன் இந்த ஒன் பை டென் அப்படி எழுதிக்கேன் ஓகேவா இப்போ இந்த ரெண்டு லைனுக்கும் நான் ஸ்லோப் கண்டுபிடிச்சிடலாம் எப்படினா நான் ஃபார்ம்ல மத்திலேயே கண்டுபிடிக்கிறேன் ஓகேங்களா மைனஸ் போட்டுக்கிறேன் எழுதிக்கிறேன் அடுத்து எழுதிக்கிறேன் ஓகேங்களா அப்போ ஸ்லோப் ஆஃப் லைன் இந்த லைனோட ஸ்லோப் என்னன்னு கண்டுபிடிக்கிறப்போ எனக்கு மைனஸ் ஃபோர் பை த்ரீ வருது நீங்களே போட்டு பாருங்க இந்த மாதிரி வரும் இதை நான் கட் பண்ணுறதை கட் பண்ணிட்டு டினாமினேட்டர் இருக்கிறத இந்த ஒன் பை ஃபோர் அப்படிங்கிற அந்த டினாமினேட்டர் இருக்கிறத பைல இருக்கு பைக்கு கீழே இன்னொரு பைனா என்ன பண்ணுவாங்க இதை அப்படியே நான் ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்போ ஃபோர் பை ஒன்றுன்னு அப்படின்னு சொல்லி இதோட நான் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்படி பண்ணதுனால தான் இந்த மாதிரி டைம் வந்துருக்கு இதில் நான் ஏதாவது கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணிக்கலாம் இல்லைனா மாடிஃபை பண்ணாமல் அப்படி வச்சுக்கலாம் ஓகேங்களா அப்போ மைனஸ் ஒன்றை ஃபோரோட மல்டிப்ளை பண்ணால் எனக்கு மைனஸ் ஃபோர் வந்துருது அடுத்து த்ரீ ஒன்னோட மல்டிப்ளை பண்ணுவோம் த்ரீ வந்துருது ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட்டில் என்னோட ஸ்லோப் வந்து மைனஸ் ஃபோர் பை த்ரீ அப்படின்னு வந்துருச்சு தென் செகண்ட் லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறேன் ஓகேங்களா செகண்ட் லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு அதேதான் எக்ஸோட கோய்பு ஒய்யோட கைப் ரெண்டையும் நான் எடுத்துக்கிறேன் எக்ஸோட கைபிபிசென்ட்டுக்கு முன்னாடி மைனஸ் எடுத்துக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பைக்கி கீழ ஒரு ஒய்யோட கோய்பை எடுத்து எடுக்கிறேன் ஓகேங்களா இங்கே அது நான் சால் பண்ணியிருப்பேன் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டூ பை த்ரீ மைனஸ் டூ பை த்ரீ பை ஒன் பை டூ அப்படின்னு சொல்லி எடுக்கிட்டேன் ஓகேங்களா எக்ஸோட கோய்பிப் சென்ட் ரெண்டு ஒய்யோட கைப் சென்ட்டு இங்கே எடுக்கிட்டேன் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த ஒய்யோட கோய்பென்ட்டை ரெசிபுரோல் எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணிவிடுறேன் டிவிஷனில் இருக்கையா பைக்கி கில அதனால் பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுவேன் அதாவது எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணிடுறேன் அப்போ என்ன ஆகும் இந்த டூ வந்து மைனஸ் மைனஸ் டூ மல்டிப்ளை ஆகும் மைனஸ் ஃபோர்னு வந்துடும் இந்த த்ரீ வந்து ஒன்னோட மல்டிப்ளை ஆகும் த்ரீனு சொல்லி வந்துடும் ஓகேவா இப்போ இப்போ இதுதான் எந்த செகண்ட் லைனோட ஸ்லோப் ஓகேங்களா இந்த செகண்ட் லைனோட ஸ்லோப் வந்து ரெண்டாவது நம்ம கண்டுபிடிச்சா அந்த எம் டூ அப்படிங்கிறது இப்போ எம் ஒன்னையும் பாருங்க எம் டூவையும் பாருங்கள் ரெண்டுமே சேமாக தான் இருக்குது இதுலேருந்து என்ன சொல்லிடலாம் ஸ்லோப் ரெண்டுமே சேமாக இருந்தால் அந்த டூ லைன்ஸுமே ஈக்குவல்னு சொல்லிடலாம் ஓகேவா அப்போ ஃபஸ்ட் லைனோட ஸ்லோப்பும் இந்த ஃபஸ்ட் லைனோட ஸ்லோப்பும் செகண்ட் லைனோட ஸ்லோப்பும் எனக்கு சேமாக வருது அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு லைன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் லைன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் ஓகேங்களா அதுதான் இங்கே எழுதிருக்கேன் இந்த லைன்ஸ் ஆர் பேரலல் அப்படின்னு சொல்லி தென் செகண்ட் ஒன் பாருங்கள் இந்த லைன் இந்த ஒரு லைன் இருக்குது இந்த ஒரு லைன் இருக்குது இந்த லைனோட ஈக்குவேஷனுக்கு ஈஸியாக நம்ம ஸ்லோப் பிடிக்கிறோம் அதே ஃபார்ம் நம்ம கண்டுபிடிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஃபார்மட்ல ஈக்குவல் டு இருக்கா இருக்குது அப்படின்னு பார்த்துங்க இங்கே ஈக்குவல் டு ஜீரோனு இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஜெனரல் ஃபார்மெட்டில் தான் இருக்குது மைனஸ் ஆஃப் எக்ஸோட கோவ் பிசன்ட் அண்ட் பை பை போட்டுட்டு கோயில் ஆஃப் ஒய் அதாவது ஒயோட கைபெசன் போட்டுக்கறேன் ஓகேங்களா அதே மாதிரி ஃபார்மெட்ல போடுறப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் லைனோட ஸ்லோப் வந்து இந்த மாதிரி கிடைக்குது செகண்ட் லைனோட ஸ்லோப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்குது ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட் லைனோட ஸ்லோப்பு செகண்ட் லைனோட ஸ்லோப்பு சேமா இல்லை பார்த்தாலே தெரியுது டுவெண்ட்டி த்ரீ பை ஃபைவ்னு இருக்குது அது பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும் எனக்கு இது எம் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பை மைனஸ் ஃபைவ் பை டுவெண்டி த்ரீனு ஆனால் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்க மாதிரி தெரியுது அதாவது வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டுவெண்டி த்ரீயும் வந்திருக்கு இதுலேயும் ஃபைவ் வந்திருக்கு அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது வந்து பேரலில் இப்போ பெலரான் செக் பண்ணுறேன் ஓகேங்களா அப்போ ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன் ஃபஸ்ட் லைனோட ஸ்லோப் எழுதிக்கிறேன் ஃபஸ்ட் லைனோட ஸ்லோப் என்னது மைனஸ் ஃபைவ் பை டுவெண்ட்டி த்ரீ ஓகேங்களா மைனஸ் ஃபைவ் பை டுவெண்ட்டி த்ரீ அடுத்து செகண்ட் லைனோட ஸ்லோப் என்னது எம் டூங்கிறது டுவெண்டி த்ரீ பை ஃபைவ் ஓகேங்களா டுவெண்ட்டி த்ரீ பை ஃபைவ் ஓகேங்களா இது ரெண்டையும் நான் மல்டி பண்ணுறேன் அப்போ என்ன அதுனா இது வந்து கட்டாயிருது இதுவும் வந்து கட்டாயிடுது மேலே ஒரு மைனஸ் மட்டும் இருக்குது அப்போ மைனஸ் ஒன் மட்டும் மேலே பேலன்ஸ் இருக்குன்னு அர்த்தம் அப்போது எம் ஒன்னையும் எம் டூவையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ எனக்கு மைனஸ் ஒன் அப்படிங்கிற ஆசர் கிடைக்கிது ஓகேங்களா அப்போ ஸ்லோப் ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணுறப்போ மனஸ் ஒன் கிடச்சிச்சுன்னா அந்த டூ லைன்ஸுமே பார்த்தீங்கன்னா பெர் பன்டிக்குலர் அப்படின்னு சொல்லி நமக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேவா ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ராடக்ட் ஒரு கான்செப்ட் தேங்க்யூ